ஹலோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு விக்கி கார்டனிங். ஸோ இன்னைக்கு நம்மளோட அன்னோன் அமேசிங் ஃபேக்ட்ஸ் டாபிக்ஸில் கெலோசியா கிறிஸ்டியா அண்ட் கெலோசியா அர்ஜென்டினா, அதாவது கோலிக்கொண்டை செடியோட அமேசிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த பாருங்க நம்மளோட கெலோசியா அர்ஜென்டினா பிளான். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேஸ் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ பிளான் இந்த கோலிக்கொண்டையில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குன்ட்டு, ஒன்று வந்து கெலோசியா கிறிஸ்டியா அண்ட் கெலோசியா அர்ஜென்டினான்ட்டு. ஸோ இதில் வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இதில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குமா, டவர் மாதிரிக்கு அப்படி நீட்டாக நீட்டமாக இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு பிளான்ட்டு காமனாக இருக்க விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு ரெண்டு பிளான்ட்டுமே பெரினியல் பிளான்ட். இந்த ஒரு பிளான்ட்டுக்கு செப்பரேட்டாக டைமு மந்த்ஸ் இயர்னு தேவையில்ல, எல்லா டைமு எல்லா சீசனும் எல்லா மந்த்லேயும் க்ரோ ஆகிற பிளான்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிளான்ட்டில் அந்த ஃப்ளவர்ஸில் எங்கேயாச்சும் தண்ணி நின்றாலும், அந்த இலையிலையாவது தண்ணி நின்றாலும் அந்த செடிக்கு அசல் பிடிக்காதான். ஒரு நாள் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே அழுவி போயிடும், அந்த இலைங்கெல்லாம் வாடி போயிடும். அதனால் தண்ணி இருக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிளான்ட்டில் வர அந்த ஃப்ளவர்ஸ் வந்து 14 days 14 நாள் வரைக்கும் ஆக்டிவாக இருக்குமா வாடாமல். ஸோ அதனால் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா அது 14 நாள் அப்படியே ஆக்டிவாக இருக்கும். ஒருவேளை தண்ணி பட்டுருந்துச்சுன்னா அது வந்து வாடி போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிளான்ட்ல இருக்க ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் மொத்தம் 4 types இருக்கான். ஸோ எல்லோ கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, அண்ட் பிங்க் கலர்ல அண்ட் ப்ளூ கலர்ல கூட இருக்குது. ஸோ ப்ளூ வந்து கொஞ்சம் ரேரானது. அண்ட் இந்த ரெண்டு பிளான்ட்ஸையுமே கோக்ஸ்கோம்னு கூப்பிடுவாங்க, உல்ஃப் ஃப்ளவர்னு கூப்பிடுவாங்க, சிக்கூன் இன் சைனால அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு பிளான்ட்டுமே கெலோசியா ஃபேமிலிக்கு சேர்ந்தது. என்னத்தான் ரெண்டு பிளான்ட்டுமே கெலோசியா ஃபேமிலிக்கு சேர்ந்ததாக இருந்தாலும், இந்த ரெண்டு பிளான்ட்க்கும் ரெண்டு பேர் இருக்குது அதோட ஃப்ளவர்ஸோட சைஸை வச்சு. ஸோ இப்படி ஒரு சிங்கிள் பேட்டரில் ஒரு டவர் மாதிரி இருந்துச்சா, அதோட பிளான்ட்டோட பேர் வந்து கெலோசியா அர்ஜென்டினா. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பிளான்ட்டில் வர ஃப்ளவருக்கு மேலே ஒரு கொண்டை மாதிரி கொஞ்சம், அந்த கொண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிளான்ட்டோட பேர் வந்து கெலோசியா கிறிஸ்டியா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பிளான்ட்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ யான் இருக்க செடியில் வந்து அங்கங்கே தான் அந்த கொண்டை மாதிரி வந்திருக்கு, அங்கங்கே வரல. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பிளான்ட்ல மொத்தம் 60 different varieties ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னத்தான் இந்த பிளான்ட்ல இருக்க வர ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்தாலும், அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பர்ஃப்யூம் எந்த ஒரு வாசனையும் வராதான். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இந்த லீவ்ஸை திறந்து சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குமா. இந்த ஒரு பிளான்ட்டை மொலஸ்கால இந்த ஒரு பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்களா. ஸோ நம்மளுக்கு எப்படி வீட் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு பிளான்ட் கூட கல்டிவேட் பண்ணுவாங்களா. இன் பிலிப்பீன்ஸில் இந்த ஒரு பிளான்ட்டை வெஜிடேபிள்னு நினச்சி சாப்பிடுவாங்க போனேன். ஸோ நம்ம எப்படி கொத்தமல்லி கருப்பில் சாப்பிடுமோ அந்த மாதிரி இந்த பிளான்ட்டில் இருக்க லீவ்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இந்த ஒரு பிளான்ட்டில் இருக்க மெடிசினல் யூசஸ் என்னென்னா, இந்த ஒரு பிளான்ட்டில் இருந்து டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், டயரியா, ஃபீவர் இந்த மாதிரி வைரஸ் எஃபெக்ட் ஆனவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசன் இந்த ஒரு லீவ்ஸ்லேருந்து தான் தயார் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த இலையை வந்து நம்மளோட காயத்தை வந்து ஹீல் பண்ணிடுமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளான்ட்டில் இருக்க சீட்ஸு, ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, ரூட்ஸ் இது எல்லாமே மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்களாம். அண்ட் அந்த பிளான்ட்டில் இருக்க சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட கண் பார்வைக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுமா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு பிளான்ட்லேயே நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ஷோ பிளான்ட்டு தான் நினச்சோம், ஆனால் இந்த ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ மெடிசன் யூசஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இது நான் சொல்லலைங்க, விக்கிபீடியா இந்த மாதிரி ஃபேமஸான வெப்சைட்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ண இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டோம்னா கழுவி ஊற்றிட்டு, அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.